ബീജമിട് ബീജമിട് ടാൻ 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 ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கௌதம் கேமிங் சேனல். டுடே இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஸ் சிமுலேட்டர் இண்டோனேஷியா கேமுக்கு லேம் லைட் ஹெட் லைட் எல்லாத்தையும் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுற வீடியோவை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இது வந்து TNV2 நைட் மோடில் லேம் லைட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இந்த ப்ளூ கலரை நம்ம இப்போ ரெட் கலராக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 4 MB ஒரு ஃபைல் தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஃபைலை போட்டாலே உங்களுக்கு ரெட் கலராக மாறிடும். அது எப்படி அப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அப்ளை பண்ணால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்ளை பண்ணியாச்சு, அது வந்து உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரியுதா லேம் லைட், அப்புறம் பஸ்ஸோட ஹெட் லைட் எல்லாம் ரெட் கலரில் எரியும் காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குது, நல்லா எஃபெக்டாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து அங்கே சைடில் பஸ்லாம் நிற்குது, அந்த பஸ்ஸோட ஹெட் லைட்டை பாருங்கள், ரெட் கலரில் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் நல்லா அந்த லாங்கில் பாருங்கள், ரெட் கலரில் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், லேம் லைட்லாம் பாருங்கள், ரெட் கலரில் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் எல்லா பஸ்ஸும் முன்னாடி ரெட் கலரில் ஹெட் லைட் ஏரியதா வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அப்படியே நீட்டாக போயிட்டுருக்கேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த லேம் லைட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதை டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த டிராஃபிக் மோட் வச்சுருந்தாலும் இந்த ஃபைல் போட்டதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரைவ் பண்ணக்குள்ள வீட்லலாம் கொஞ்சம் லைட் கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மீடியா ஃபைல் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு இசடோஜர் ஆப் எல்லாம் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உள்ள உங்களுக்கு எங்கே டவுன்லோட் ஆயிருக்கோ அது உள்ள நீங்கள் போய்க்கோங்க. எனக்கு டவுன்லோட் இருக்கணும்னு நான் டவுன்லோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கௌதம் கேமிங் V3.4.3 லேம் லைட்டுன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். ஃபோல்டரில் ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராட் இயர் கேட்கும், எக்ஸ்ட்ராட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராட் கொடுத்துக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், கரெக்டாக பார்த்து போடுங்க. பாஸ்வேர்டு வந்து ஃபுல் கேப்லேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு கௌதம் கேமிங் டைப் பண்ணிங்க. இன்னும் ரெண்டு வேர்டு இருக்குது, அந்த ரெடும் அந்த வேர்டும் கண்டிப்பாக போடுங்க. கௌதம் கேமிங் ஃபுல் கேப்லேட்டர் ரெட் லைட் இதான் பாஸ்வேர்டு, காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஒரு வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ஸ்பேஸ் விடுங்க. கௌதம் கேமிங் ரெட் லைட் தான் பாஸ்வேர்டு, ஃபுல்லாக கேல்குலேட்டர் தான். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கப்புறம் மேலே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், கௌதம் கேமிங் V3.4.3 அதே நேமில், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்து உள்ளே 3 ஃபைல்ஸ் கிடக்கும், அதை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கப்புறம் கௌதம் கேமிங் இருக்கா மேலே, அதை கிளிக் கொடுத்து டிவைஸ் மெமரின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு இருக்கா, ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஓபிபி உள்ளே போய்க்கோங்க. ஓபிபியில் காம்டாட் மேலேன்னு இருக்கும், அது உள்ளே போய்க்கோங்க. அது உள்ளே மெயின் ஒரு ஃபைல் ஒன்று கிடக்கும், அதை கிளிக் கொடுத்து ஓப்பன் கொடுக்காதீங்க, வியூ கொடுங்க. ஏன்னா வியூ கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும், ஓப்பன் கொடுத்தா ஆட் பண்ண முடியாது. வியூ கொடுத்துட்டு அது உள்ள அசட்ஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அசட்ஸ் உள்ள வந்து பின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. பின்னுக்குள்ளே வந்து டேட்டா அந்த ஃபோல்டர் உள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து நிறைய ஒயிட் கலர் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு ஃபோல்டர் ஃபைல்ஸ் இருக்கும், நம்ம ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாம் அங்கே வரும். நம்ம எக்ஸ்டார்ட் பண்ண இடத்துல போய்க்க வேண்டியதான், டவுன்லோட் உள்ளே போய்கிட்டு கௌதம் கேமிங் எக்ஸ்டார்ட் பண்ண ஃபோல்டர் இருக்கா அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துக்கப்புறம் உள்ள 3 ஃபைல்ஸ் கிடக்கும், அதை ஃபஸ்ட்டு ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் ஆள் கொடுத்துக்கோங்க. ஸ்லைட் ஆள் கொடுத்தா எல்லா ஃபைலும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்தவொடனே உங்கள் லேம் லைட் செட் பண்ணியாச்சு. நீங்கள் கேம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேம் லைட் இருக்கும்.
பார்த்துட்டு லேம்ப் ரேட் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.